எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிரேசி எக்ஸ்பீரியன்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இன்னைக்கு 8D ஆடியோஸ் எப்படி வந்து நம்ம எடிட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸில் பண்ண முடியும். அடோப் ஆடிஷனில் பண்ணலாம், எஃபல் ஸ்டுடியோவில் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அது எல்லாராலையுமே வந்து வாங்க முடியாது. அதனால் ஆடாசிட்டி இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதனால் எல்லாராலையும் கண்டிப்பாக யூஸ் முடியும், அதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு 10 MB கீழே தான் இருக்குது. அதனால் எல்லாராலையும் கன்ஃபார்மாக யூஸ் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாங்கை ஐடியா கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன், ஆடியோ கார்டில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ட்ராக் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம ரெண்டு டைரெக்ஷனில் வந்து வால்யூம் ரிடியூஸ் பண்ணிட்டு போகிறதுனால சேம் ஃபைலில் இன்னொரு தடவை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃபைலில் கீழே அதே சேம் விண்டோவிலே வந்து கீழே நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா இன்னொரு தடவை வந்துடும். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து மாற்றி மாற்றி ஆடியோ போகும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட் ட்ராக்கில் வந்து லெஃப்டில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் சுத்தமாக இருக்கக்கூடாது. இன்னொரு ட்ராக்கில் வந்து ரைட்டில் ஃபுல்லாக வச்சுட்டு லெஃப்டில் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஈக்குவலாக தான் கேட்கும். நான் உங்களுக்கு சாம்பிள் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக கேட்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெனுவில் வந்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு கீழே ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இங்கே ரெண்டு டவுட்டு இங்கே ரெண்டு டவுட் அந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த சைட்லேருந்து ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த சைடில் வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ வந்து இது ஃபுல்லாக நமக்கு லெஃப்ட்டில் ரெடியூஸ் ஆகிடணும், ரைட்டில் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ என்ன பண்ணுங்கள், லெஃப்டில் வந்து அடுத்த கொஞ்சம் லைனுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ரைட்டில் வந்து ஈக்குவலாக இந்த இடத்துல இந்த மாதிரி ஈக்குவலாக நீங்கள் நேராக வச்சிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வால்யூம் வந்து இந்த பக்கம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ அங்கே ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்களே பார்த்தீங்க லெஃப்ட் டு ரைட் வந்து ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து உடனே உடனே வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே வச்சுக்கிட்டு இதையும் இதை வச்சுக்கோங்க, இதையும் ஃபர்ஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. இதையும் அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல வைக்கும் போதும் இந்த இடத்துல வைக்கும் போதும் உங்களுக்கு வந்து இங்கே பை டைரெக்ஷன் வருது, இங்கே வேறு ஒரு சிம்பிள் வருது இல்லையா. இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கே கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி எண்டில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து திரும்பி வந்து ஹை இதில் வரும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இது கிளிக் ஆகிடும். அந்த மாதிரி இங்கே வைக்கிறீங்க, இங்கே கிளிக் பண்ணுறீங்கனாலே அந்த டாட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். நீங்கள் இதை வந்து தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்டூ பண்ணிக்கலாம். அண்டூ பண்ணுற ஷார்ட்கட் வந்து Ctrl+Z கொடுத்தீங்க அப்படின்னா அண்டூ ஆகிடும். இந்த நெக்ஸ்ட் இதை வந்து கொண்டு வந்து எந்த இடத்துல கீழே வந்து ஃப்ரீக்வன்சி நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் ஆடியோ. நெக்ஸ்ட் அதேமாரி இந்த பக்கம் திரும்பி இதை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆடியோ வந்து கவர் ஆகிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், இதில் இருந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இது மாதிரி ஃபுல் சாங்கையும் வந்து நீங்கள் இப்போ வந்து கண்ட்ரோலில் போயிடுச்சு, ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகிடும். உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு F1 செக்ஷன் 2 இங்கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி தேவையில்லாத வந்து அதிகமாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். திரும்ப அடுத்த ட்ராக்லையும் இது வரைக்கும் சேவ் அங்கே ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும், அது வரைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் மவுஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு டெலிட் கொடுங்க, அது வரைக்கும் டெலிட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதுதான் எடிட் பண்ணது, இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ரீவர்ப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரூம் சைஸ் வந்து 100 வச்சுக்கோங்க, ப்ரீ டிலே 0, இந்த செட்டிங்ஸ் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவியூ வேணால் கேட்டு பார்க்கலாம், நான் அப்ளை பண்ணிடுறேன், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி எடுத்துக்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை வந்து எப்படி MP3 கன்வெர்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபைல் போய்க்கோங்க, ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் போயிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் MP3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் காமிக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து குவாலிட்டி வேணாலும் ஹை குவாலிட்டி வச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், மீடியம் வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இது எதனால் இந்த வார்னிங் கேட்குது அப்படின்னா நம்ம இங்கே 2 ட்ராக் ஆட்டினிருக்கோம் இல்லையா, அதனால தான் 2 ட்ராக் இருக்கிறதுனால 2 ட்ராக்குமே சிங்கிள் ஃபைலாக தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு கேட்குது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் டைரக்ஷன்ஸில் ஆடியோ சுவிட்ச் ஆகும்போது இதில் 2 ட்ராக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதில் சிங்கிள் ஃபைலாக தான் நம்ம கேட்க முடியும், அதனால் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபைலாக வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். இது வந்து அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற டாக்ஸு, நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ண லொக்கேஷன் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து சேவில் இருக்கும். இப்போ வந்து என்னோடய ஃபைல் வந்து இதோ இருக்குது, இது ஒரிஜினல் ஃபைலு, இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், மொத்தம் வந்து 53 செகண்ட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கோம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எப்படி வந்து நார்மல் ஆடியோவை வந்து ADயை கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கண்டென்ட்டோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர். பை பை.